வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். எட்டியாரிக்கு தெலுங்கு தேசம் ஆரம்பித்து சிஎம் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பாஸ்கர் ராவ் எபிசோடுக்கு அப்புறம் அது 5 வருஷம் சிஎம் இருக்கும்போது இந்த அஸ்ஸாமில் அஸ்ஸாம் கணபரிஷத் அப்படின்னு ஒரு கட்சி, எல்லாம் வந்து காலேஜ் பசங்க. அதுக்கு தலைவர் வந்து பிரபுல்லகுமார் மகந்தான்னு நினைக்கிறேன். எல்லாமே அன்மேரிடு. எட்டியார் வந்து அவங்க பதவியேற்புக்கு போயிட்டு ஒரு சஜஷன் கொடுத்துட்டு வந்தார், எல்லா பையலும் சீக்கிரமாக கல்யாணம் கட்டிக்கிடுங்க அப்படின்னு. இந்த கல்யாணத்துக்கும் ஒரு மனுஷனுடைய கேரக்டருக்கும் என்னங்க சம்பந்தம்னு கேட்பீங்க. அது வந்து ஒரு மினிமம் கேரண்டி, என்ன ஒரு மினிமம் கேரண்டி. இது பொதுவாக மனிதனே வந்து மிருகம்தான். இதில் ஆண் என்பவன் சொல்லவே தேவையில்லை, மிருகம். அவனை ஓரளவுக்காவது ஒரு மனிதனாக பக்குவப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து திருமண வாழ்க்கை தான். இட் மே பி எ ஃபெயில்யூர் ஆர் சக்ஸஸ், அது வேறு கதை. இப்போ நீங்கள் இந்த ஒரு அளவுகோல் வைத்துக்கொண்டு பார்த்தால், இப்போ காமராஜரெல்லாம் வந்து கமிட்டட் பேச்சுலர், அவர் மேல் எந்த விதமான புகாரும் வந்தது கிடையாது, அதுவும் இந்த பலான மேட்டரில். ஆனால் இந்த சங்கிகள் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மெர்சல் ஆயிடுவீங்க. நானே அப்படி தான் மெர்சல் ஆகிட்டேன். இப்போ ரயிலில் வந்துக்கிட்டு இருக்காங்க தற்போதைய தலைவர், துணைத் தலைவர் 2 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. போன ஸ்டேஷனில் எல்லாம் தொண்டர்கள் மாலெல்லாம் போடுறாங்க, எல்லாம் ஓகே. அடுத்த ஸ்டேஷனில் தலைவர் வந்து பிணமாக இறக்கப்படுகிறார். கூட இருந்த துணைத் தலைவர் உடனே தலைவராகிறார். அதே போல் இன்னொரு தலைவர், இவர் வந்து நேரு காலத்திலலாம் வந்து அவருடைய மினிஸ்ட்ரிலேயே இருந்திருக்கார். அதுக்கப்புறம் அது ஏதோ போராட்டம் பண்ணுறேன், அத்தை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு ஏதோ சொல்கிறோம் இல்லையா, நான் ரவுடி தான், நான் ரவுடி தான், ஜெயிலுக்கு போகிறேன், ஜெயிலுக்கு போகிறேன்னு போகிறார், அங்கே செத்து போயிட்டார். இல்லை மர்மம் பாருங்கள். இன்னொரு தலைவர், அவர் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்றதுக்கு சிமெண்ட் பெஞ்சு போட்டிருப்போம்ல, அதில் பிணமாக கிடக்கிறார். நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு வந்தீங்கன்னா வாஜ்பாய், இப்போ மோடி சாப், இது எல்லாமே சம்திங் ஃபிஷி, என்ன சம்திங் ஃபிஷி. இப்போ இந்த ஜெயலலிதா கேஸை எடுத்துக்கோங்க, சம்திங் ஃபிஷி. இப்போ கலைஞரை குடும்பப்பற்று கொண்டவர், திமுக குடும்ப கட்சி, குடும்பத்துக்காகவே கட்சி இருக்குது, சரி. தாத்தாவுக்கு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா, தாத்தாவை கடைசி வரைக்கும் சரியாக பராமரித்தாங்களா, அதான் முக்கியம். இதுங்க சுகர் வந்து அப்பயும் வாயை கட்டாமல் ஸ்வீட்டாக உள்ள தள்ளி, ஐஸ்கிரீமாக உள்ள தள்ளி, சாக்லேட்டாக உள்ள தள்ளி, பூதம் மாதிரி ஆகிட்டு முழங்கால் வலி, அதுக்கு அக்குபங்க்சர் டாக்டர்லாம் கூப்பிட்டு பார்த்துருக்குதுங்க. அந்த மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கட்டா. இப்போ ரூபா நோட்டில் ஒரு கண்ணாடி பொம்மை மட்டும் போட்டிருமா, எல்லாரும் என்னடா நினைப்பாங்கன்னா இது காந்த் தாத்தா சிம்பிளு. ஏன்னா இந்த சுவிட்ச் பாரத்துக்கு கூட அந்த சிம்பிள் தானே யூஸ் பண்ணானுங்க, அது அப்படி அல்ல. நீங்கள் வந்து காந்தி தாத்தா கண்ணாடியும் இந்த கண்ணாடியும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பாருங்கள், இது வேறு. இது என்னடான்னா வீர சவார்கர் அவருடைய கண்ணாடி. ஒரு தலைவனுடைய முகத்தை பப்ளிக்காக நோட்டில் பிரிண்ட் பண்ண முடியாத நிலமையில தான் அவங்க தலைவர்கள்லாம் இருக்காங்க. தெலுங்கில் சொல்லுவான், கொப்புண்டை ஆடுதியே ஜுட்டேஸ்குண்டே ஏமி. அது ஒரு அம்மா இருக்குது, அந்த அம்மாவுக்கு நல்லா இடுப்புக்கு கீழே தொங்குது கூந்தல்,
நம்ம எந்த ஹேர் ட்ரெஸ்ஸிங் வேணாலும் பண்ணிக்கலாம். மொட்டைங்கள்லாம் வந்து அதை பார்த்து வைத்தறியப்படாது. ஒரு பக்கி அண்ணாவை பேரறிஞர்னு சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. மறுபடி ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ கடைசியில் எம்ஜிஆரை கூட தொட்டு பார்த்துட்டானுங்க, என்ன வேலைக்கு ஆகலை. திருப்பி பேக் டு தி பெவிலியன், பழைய ரேஞ்சுக்கு போயிட்டானுங்க. இந்த தமிழர்களுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து என்னடானா ரொம்ப சென்சிட்டிவ். இப்போ தினத்தந்தி ஆரம்பித்தவர் ஆதித்தனார், அவருக்கு ஏதோ தமிழர் தந்தை அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க, யாரோ கொடுத்தாங்க வச்சுக்கிட்டேன். தினமலர்காரன் வைத்தச்சில்ல யாருக்கு தந்தை அப்படின்னு எழுதி செருப்படி வாங்கினான். வாங்கினானா இல்லையா? இப்போ அண்ணாலாம் வந்து இப்போ நம்ம மோதி சாப்பு அந்த இது ட்ரெஸ்ஸும் ஒன்று போடுவார். அது என்னடானா இந்த குர்த்தா இருக்குது பாருங்கள், குர்த்தாவில் மேலே போகிற டாப்ஸ் வந்து நீட்டாக இருக்கும்ல, அதை கட் பண்ணிடுறது இடுப்பு வரைக்கும். அதே போல் கையையும் கட் பண்ணி போடுறது. என்னடானா சிக்கனமா, துணி சிக்கனம், துவைக்கும்போது சோப்பு சிக்கனம் கையால். அப்புறம் என்னென்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். நாள் ஒரு மேனி, பொழுது ஒரு வண்ணம், விதவிதமாக ட்ரெஸ் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி இந்தியாவோட மானத்தை உலகமெல்லாம் வாங்கிட்டாப்புல. அண்ணா அப்படி அல்ல, அண்ணா அப்படி அல்ல, பெரியார் அப்படி அல்ல. அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வொகாபுலரியில் சொல்லணும்னா வந்து பொழைக்க தெரியாதவங்க. அவர்களை ஏதோ ஒரு லட்சியம் செலுத்தியது, அந்த லட்சியத்தினுடைய ஈர்ப்பில் அவங்க வந்து இந்த டே டு டே அஃபேர்ஸ் இருக்கு பாருங்க, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அண்ணா வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார், அது ஒரு பக்கம் இருக்கிட்ட. அதுவே வந்து என்னடானா நம்பர் டூ, சிஎம் வந்து நம்பர் ஒன், அப்போது லீடர் ஆஃப் அப்போசிஷன் நம்பர் டூ புரோட்டோக்கால் பிரகாரம். அதே கசங்கன சட்டை, அதே கசங்கன வேட்டி தான், சிஎம் ஆகிட்டார் அப்போவும் அதே கசங்கன சட்டை, அதே கசங்கன வேட்டி தான். இவெல்லாம் வந்து அண்ணா உயிரோடு இல்லை, இப்போ இருக்கும்போது தலா ஒரு தம்ளர் பிடிச்சி பிடிச்சிருக்கணும். பெரியார்லாம் இன்னும் மோசம், பெரியார்லாம் இன்னும் மோசம். பெரியார் அவருடைய வயசு முதுமை அது ஒரு பக்கம், இன்னொன்று அவருக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த ஹெர்னியாலிருந்து என்னென்னமோ பிரச்சனைங்க. பாவம் நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி ஒரு வண்டியில் நாடு ஃபுல்லாக சுத்தினார், இவ்வளோ காலம் முடியுமா? ஒரு ஃப்ளைட்டை வாங்கியிருக்கானுங்க, சம் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ். இந்த பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி போதாக்குறைக்கு, கொரோனா, ஜோலி முடிஞ்சு போச்சு, எவங்கிட்டையும் பைசா இல்லை, பிச்சை எடுக்குது ஜனம். இங்கே பல்லாயிரக்கணக்கான கோடிகள் செலவழித்து ஸ்பெஷல் ஃப்ளைட். கலைஞர் பாவம் கடைசி காலத்தில், என்ன கசிஞ்சி கடைசி காலத்தில் ஃப்ளைட் ஏறுறாரு, அது கூட என்னடானா பேசஞ்சரோட பேசஞ்சராக வர்றாரு. அதுதான் எளிமை. எளிமைன்னு சீனை போடுறது கிடையாது, எளிமைன்னு சீனை போடுறது கிடையாது. கலைஞர் வாழ்நாளில் பட்டு வேட்டியும் பட்டு அங்கவசரமும் போட்டது எப்படானா அந்த ராஜராஜ அது என்ன அதே கோயில், தஞ்சை பெரிய கோவில், அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அதெல்லாம் நான் பட்டு சட்டியோட பார்த்தேன். வாஜியாராவது பரவாயில்ல, ஏதோ பொங்கலுக்கெல்லாம் போடுவார் போல. இவனுங்கள்லாம் வந்து மனுஷ பிறவியே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுலேயும் நான் சொல்ல வர்றது வந்து கலைஞர் அவர் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் என்னென்னவோ உருட்டுனீங்க, அவர் ஒன்றும் பண்ணல, ஒரு வருஷம் சும்மா இருந்தார். ரமண மகர்ஷிது ஒரு உபதேசம் இருக்குது, சும்மா இரு சொல்லற அப்படின்னு, அப்படி சும்மா இருந்தார். அவ்வளோதான், உலகமே பேசிருச்சு அவரை பற்றி. இவனுங்க அத்தனை வருஷ காலம்
தாத்தாவை பற்றி என்னெல்லாம் உருட்டி வச்சுருந்தானுங்களோ, காலம் லெஃப்ட் லெக்கில் ஒரு தட்டு தட்டிடுச்சு போயிடுச்சு. இப்போ ஸ்டாலினை பற்றி வந்துட்டானுங்க. என்னது இவர் பழமொழி கரெக்டாக சொல்கிறது இல்லை, இவர் பேசும்போது பேரை மாற்றி சொல்லிவிடுறாரு, கொய்யால் பேச்சு போட்டி வச்சாடா சிஎம் தேர்ந்தெடுக்கிறீங்க, தெரியாமல் கேட்குறேன். இப்போ அமெரிக்க ஜனாதிபதி அவர் பைடனா, அவருக்கு வந்து பேச்சு குறைபாடு இருக்குது பை பர்த் இட் செல்ஃப். இங்கே பேச்சு முக்கியம் கிடையாது, செயல் என்ன செயல் அதான் முக்கியம். இது இவனுக்கு வந்து எம்ஜிஆர் பக்கம் சாஞ்சதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. எம்ஜிஆர் கூட பாவம் இந்த திராவிடம் அது இதுன்னு கொஞ்சம் உருட்டினவர் தான். அதனுடைய விளைவுகள் பின்விளைவுகளை சந்திக்கணும்ல, சும்மா சவால் விட்டுறது இல்லை. வாடா வாடா எங்கள் ஏரியாவுக்கு வாடான்னு அவன் வேலை வெட்டி இல்லாதவனா தான் வந்துடுறான். தலைவரும் மண்டுட்டியாரும் போகிறாங்களாம் எங்கள் தில்லிக்கு, அங்கே இந்து மகா சபாகாரவங்க வச்சு குமுக்கு குமுக்குன்னு கும்பிட்டாங்க கும்பிக்கிட்டாங்க. ஆனால் இந்த மானங்கெட்ட இவனுங்க சொல்கிறானுங்க பாருங்கள், பொண்ணுவான செம்மல் எதை எதையும் வெங்காயம், அந்த வாத்தியார் அதே தானலிங்க நாடார்கிட்ட போய் ஆதரவு கேட்குறாரு அடுத்த தேர்தலில். அதான் இவங்க பர்சனாலிட்டி. அடா மானம் கெட்டவங்களா. இப்போ நான் சொல்ல வர்றது, ஒரு தெரு இருக்குது, அந்த தெருவில் 99 பொம்பளை ஏதோ ஒழுங்காக கொடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பொம்பளை அப்படி இப்படி இருக்கும், இருந்துட்டு போ உன் வயிற்றுப்பாடு, என்ன உன் வயிற்றுப்பாடு பிரச்சனை கிடையாது. அதை விட்டு போட்டு அவள் வந்து மற்ற 99 பேருக்கு நான் வந்து கற்பு சோதனை வைக்கிறேன் அப்படின்னு எப்படி இருக்கும். அதெல்லாம் தப்பு இல்லையா, ரொம்ப தப்பு. இந்த மானம் கெட்டவனுங்க எங்கெல்லாமோ என்னென்னமோ பண்ணானுங்க, எங்கேயோ சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கான். அதே ஞாபகம் என்ன, அதே ஞாபகம் இவனுங்களுக்கு தமிழ்நாட்டில் கூட ஏதாவது ஒர்க் அவுட் ஆகணும். இப்போ தெலுங்கானால என்னவோ பண்ணானுங்க. அங்கே மூக்கர் வந்து அவரே ஒரு சங்கி, அவரே ஒரு சங்கி, அவருக்கு திடீர் திடீர்னு வீரம் வந்துடும், திடீர் திடீர்னு வீரம் வந்துடும். அதனால் இவனுங்க அங்கே எதையோ உருட்டி இந்த கார்பரேஷன் எலெக்ஷனில் ஏதோ பேர் சொல்லிக்கிற மாதிரி ஏதோ சில இடங்களை ஜெயிச்சு விட்டானுங்க. அதே பைத்தியம் இங்கே வந்துட்டானுங்க ஆந்திராவுக்கு. எங்கெங்கே கேட்பார் மேப்பார் இல்லாமல் கோயில் இருக்குதோ அங்கெல்லாம் போய் எல்லாம் மண்ணு பொம்மை, என்ன மண்ணு பொம்மை, ராமனுடைய விக்கிரகத்தை உடச்சி போடுறது, நந்தியை உடச்சி போடுறது, அத்தை உடச்சி போடுறது, எல்லாம் இவங்க ஆளுங்களே. இப்போ ஒரு காலகட்டத்தில் செல்ஃபோன் கிடையாது, இந்த சிசிடிவி கேமரா கிடையாது, இந்த ஃபோனை வந்து ஃபோன் உரையாடல்களை வாங்கினோன்னா ரொம்ப இம்சை. இவன் அப்படி இல்லை, படக்குன்னு பிடிச்சி போட்டான் எல்லாத்தையும். உடச்சவெல்லாம் யாருறானா எல்லா பயலும் ஒன்று பிஜேபி இல்லைன்னா தெலுங்கு தேசம். அதனால் இந்த ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னது தான் ஞாபகம் வருது, பலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. ஸ்டைலை மாற்றுங்கடாடி ஐயா. இல்லை பெரியாரை பற்றி ஒன்று ஒன்று வந்துடுவான், என்னடா இவர் சுதந்திரமும் சுதந்திர நாளை கருப்பு நாள் என்றார். பெரியார் வந்து ஒரு அப்பாவுடைய ஸ்தானத்தில் இருந்து யோசிக்கிறாரு, என்னத்தை வெங்காயம், இப்போ பிரிட்டிஷ்காரனாவது ஜாதி பார்க்கல மதம் பார்க்கல எல்லா பயலையும் படிக்க வச்சான், எல்லா பயலுக்கும் வேலை வெட்டி கிடச்சிது, இந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் ஒழிச்சான், இந்த பால்ய திருமணம் அதுக்கு தடை போடுறான் பிரிட்டிஷ்காரன், அது அந்த காலத்து சங்கி, அது யாரு திலக், பாலகங்காதர திலக், அவர் வந்து என்னென்னமோ புராணம் இதிகாசத்தெல்லாம் காட்டி இது பாலிய விவாகம்தான் எங்கள் கலாச்சாரம் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி மானங்கட்ட சங்கிங்க இவனுங்க. அதே போல் இந்த உடன்கட்டை ஏறுதல் இதையெல்லாம் தடை பண்ணுறான் பிரிட்டிஷ்காரன். இப்போ பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டான், அடுத்தது இந்த அடிமை சங்கிலியின் முனை யார் கைக்கு போச்சு, பார்ப்பன பணியா கும்பல், அவ்வளோதானே. யோசிச்சு பாருங்க, பெரியார் வந்து தொலைவா யோசிச்சார். இதப்பா இதே பெரியார் என்ன பாரதியாரா, கஞ்சா அடிச்சுக்கிட்டு
ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கூத்தாடுவோம்ட்டு பாடுறதுக்கு. பெரியார் வந்து பிராக்டிக்கல் மேன். இது இந்த பருப்பெல்லாம் தமிழ்நாட்டில் வேகாது, இவனுங்க ஸ்டைலை மாற்றிக்கிடணும், இல்லைன்னா செருப்படி வாங்க போகிறானுங்க. பாம்மா, நன்றி வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.